இப்போ நம்ம இந்த அஞ்சு பேரில் போட்டுருந்தோம், இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி கிளிக் கரெக்டாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடும். எடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் ரெண்டு கலர் மூணு கலர் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும். நம்ம லைட்டெல்லாம் செட் பண்ணால் ஒன்றுமே தெரியாது, கலர்ஸ் மட்டும்தான் தெரியும். இப்போ வந்து பேக் சைடு வந்து இங்கே நான் வந்து இந்த ஒரு நாலு நாள் போட்டு காமிச்சேன், எடுத்து போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாட் இந்த சைடு அஞ்சு நாட் போட்டுக்கணும், இந்த சைடு இருந்து வர்றது அஞ்சு நாட் போட்டுக்கணும். இப்போ நான் இதை எப்படி பண்ணி காமிக்கிறேன், எப்படி போடணும். இதுலேருந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு நாட் போட்டிருக்கோம், இந்த பக்கம் ரெண்டு நாட், இந்த பக்கம் ரெண்டு நாட் போட்டிருக்கோம். மூணாவது நாட் இது அதே மாதிரி அடுத்து இது மூணாவது நாட்டு இது நாலாவது பக்கமாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறக்குங்க டைப் பண்ணிக்கணும். Thank you.
இந்த ரெண்டு கலர், இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து கருமை, சும்மா கிரிப்புக்காக இந்த ரெண்டு ரெண்டு கிரிப்பு போட சொன்னேன். இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னும் மூணு லைன் எடுத்து நம்ம போடுறோம். அப்படியே சுற்றியும் எல்லா இடத்துக்கும் போட்டுக்கணும். இங்கே மூணு போட்டோம், ரெண்டு போடணும். ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா பார்த்து பொறுமையாக பண்ணுங்க, நீட்டாக வரும். இந்த சைடு அஞ்சு, இந்த சைடு அஞ்சு எடுத்துட்டோம். இதுவும் இதுவும் முடிச்சு இந்த பக்கம் மட்டும் அஞ்சு.
ஃப்ரண்ட்ல பாக்குற கலர் இருக்கும். இதோட இது போடுறது நம்ம இந்த சைடு அஞ்சு போட்டுருக்கோம், அந்த சைடு அஞ்சு, இந்த சைடு அஞ்சு, அதே மாதிரி இந்த சைடு அஞ்சு போட்டிருக்கேன், இந்த சைடு அஞ்சு போட்டிருக்கேன். போட்டு இதை நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த ரெண்டு வயர் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஜாயின் பண்ணோம், அதே மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணணும், இங்கேயும் ஜாயின் பண்ணணும், இங்கேயும் ஜாயின் பண்ணணும். ஒரு ஓப்பன் மட்டும் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக விட்டுடலாம். நம்ம லைட்டிங் எதாவது செட் பண்ணணும் அப்படின்னா விட்டால் தான் நம்ம லைட்டிங் உள்ளே வைக்க முடியும். இல்லையா நமக்கு இது தேவையில்லை நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஓப்பன் மட்டும் இங்கே விட்டுருக்கேன், அது விட்டுட்டு நான் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக மடிச்சிருக்கேன், உள்ளே ஒரு அஞ்சு வரைக்கும் சொருகியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா இங்கே சொருக முடியாது, அதனால் நான் முதல்ல இதை வந்து சொருகிட்டேன். ரெண்டு மட்டும் போட்டு முதல்ல நீங்கள் இதெல்லாம் சொருகிடுங்க, அதுக்கப்புறம் இந்த மூணும் போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை உள்ளே சொருகணும், செட் பண்ணணும் நல்லா கரெக்டாக. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். இந்த ஒயர் வர்ற இடத்துலையே இயற்கையே நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். இந்த வயர் இந்த இடத்துல வருதுன்னா இதே இடத்துல நம்ம இப்படி விடணும், விட்டுட்டு இது கொஞ்சம் கிராஸ் ஆகும், ஆனால் நீங்கள் இழுத்துனா சரியாகும். இதே இதுக்குள்ள இழுக்க இழுக்க பேக் சைடு வந்து உங்களுக்கு நிறையா இந்த இடம்
இல்லைனா பி த ஷேப் வந்து எனக்கு அழகாகும்.
ரெண்டையும் குடிச்சிட்டு இந்த நாட்டை பிடிச்சி பக்கத்தில் தட்டிட்டு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பில் பண்ணணும் அதே மாதிரி தான் சேம். இதுக்குள்ள விட்டு அதான் நம்ம டைட்டா நிற்கும், இல்லைன்னா நிற்காது. செஞ்சாலும் திருத்தமா செய்யணும். நாலு பீஸ் மட்டும் கட் பண்ணிடலாம். இதை வந்து அந்த சைடு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம இந்த சைடு காட்டியும் இந்த சைடு காட்டியும் ஜாயின் பண்ணணும். இங்கே இருக்கிறதும் பண்ணிட்டு இந்த ஒயர்லாம் வந்து மடித்து உள்ள சொல்லிடணும். கேப் வந்து இருக்கும், கேப் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து லைட் செட் பண்ணுறதா செட் பண்ணணும். காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த இடம் இப்படி வந்தால் தான் இந்த ஷேப் வந்து நல்லா இந்த ஷேப் ஷேப் இப்படி வரும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு இதாகும். நல்லா எடுத்து
இப்போ இங்கே மாற்றி நம்ம லைட் செட் பண்ணலாம், செட் பண்ணிட்டு கூட க்ளோஸ் பண்ணுறோம் கூட க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. இது பக்கத்தில் இழுத்துட்டு அப்படியே பண்ணணும், டைட் பண்ணணும். இங்கே இருக்கிற நாட்டு செட் பண்ணணும், செட் பண்ணிட்டு கூட இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இது உள்ள வரணும், இது வரணும் தான் நமக்கு நல்லா
எல்லாரும் சொல்லி எடுக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒன்று எடுத்து பொறுமையாக சொல்லணும். நமக்கு என்ன கலர் வேணும், அந்த கலர் வேணும், இந்த கலர் எடுத்துக்கலாம், இந்த கலர் மேலே தூக்கமாக அந்த கலர் எடுத்துக்கலாம்.